மனிதர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் மாட்டு வண்டி, அதாவது வீல் கண்டுபிடிக்கிறாங்க. மாட்டு வண்டி குதிரை வண்டியா மாறுது, குதிரை வண்டி சைக்கிளா மாறுது, சைக்கிள் ஸ்கூட்டரா மாறுது, ஸ்கூட்டர் காரா மாறுது, கார் ஃப்ளைட்டாக மாறுது, இப்போது ராக்கெட்டாக மாறிடுச்சு. அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இதே மாதிரியான ஒரு வளர்ச்சியை தான் இன்டர்நெட்டும் அடைஞ்சிருக்கு. 1991 தான் முதல் முறையாக Web 1.0 அப்படிங்கிறது அறிமுகமாகுது. 1991 Web 1.0 இல்லாட்டி வெப்சைட் அப்படிங்கிறத நார்மலாக நம்மளால் எப்படி பார்க்க முடியும்னா, இதோ இப்படி பார்க்க முடியும். வேறு எதுவுமே இல்லைங்க, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை பார்க்க மட்டும்தான் முடியும். அந்த இன்ஃபர்மேஷன் கூட நம்ம ஏதாவது ஆல்டர் பண்ணனாலோ, இல்லை அந்த இன்ஃபர்மேஷன் கூட நம்ம ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருந்தாலோ 1991 இட்ஸ் இம்பாசிபிள். ஆனால் அதன் பிறகு இன்டர்நெட் அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 2004 வருஷம் இன்டர்நெட்டினுடைய அடுத்த வேர்ஷன் மிகப்பெரிய அளவில் ஒரு கான்ஃபரன்ஸாக நடக்குது. 2004 ஓரேலி மீடியா மீடியா லைவ் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, Web 2.0 அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸை நடத்துகிறாங்க. இந்த கான்ஃபரன்ஸில் தான் எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி. இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருந்த வெப் அப்படின்னா வெப்பே கிடையாதா, இப்போ வந்திருக்கிறதா வெப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி. 2005 வருஷம், அதாவது அடுத்த வருஷமே யூடியூப் அப்படிங்கிறது வெளியில் வருது. யூடியூப்பில் வீடியோவை அப்லோட் பண்ண முடியுது, வீடியோவை பார்க்க முடியுது. ரொம்ப பெரிய ஆச்சரியம், இப்படிலாம் Web 2.0 செய்ய முடியுமா, நம்ம இன்ட்ராக்ட் செய்ய முடியுமா அப்படிங்கிற லெவலில் வெப் அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவினுடைய வளர்ச்சி அப்போதிருந்தே ஆரம்பித்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே Web 2.0 கட்டமைக்கப்பட்டது தான். இந்த Web 2.0 என்னெல்லாம் விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியுது, நம்மளால் ஒரு பாட்டை இப்படிங்கிறதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ண முடியுது, 4K வீடியோஸை பார்க்க முடியுது, அதை விட கூடுதலாக 360 டிகிரியில் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்க்க முடியுது, என்ன வேணாலும் நம்ம இப்போ செய்யலாம். சோஷியல் மீடியாவில் இங்கே இருக்கக்கூடிய நபர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபருடன் நேரடியாக வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக பேச முடியுது. இது எல்லாத்துக்குமே காரணமாக இருந்தது Web 2.0. ஆனால் இதோடி முடிஞ்சிருச்சா? மனிதன் மாட்டு வண்டியோடி நிப்பாட்டிக்கிட்டானா, காரை கண்டுபிடிச்சான்ல? அப்படின்னா Web 2.0 பிறகு Web 3.0 வந்துதான் ஆகணும். அது என்ன Web 3.0? அதுக்கும் நாம் இப்போ பயன்படுத்தக்கூடிய டிஜிட்டல் கரன்சிக்கும் இல்லாட்டி கிரிப்டோ கரன்சிக்கும் பிட்காயினுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, மாணவர்களுக்கு ரொம்பவே இன்றியமையாத ஒரு டாபிக் தான் இன்றைய Web 3.0. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். Web 1.0, இந்த ஸ்டாட்டிக் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாட்டிக் வெப்பில் நம்மளால் என்ன மட்டும்தான் செய்ய முடியும், ஜஸ்ட் கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான், இன்ஃபர்மேஷனை கெட் மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்ததாக Web 2.0, கெட் புட் அப்படிங்கிறது. நம்மளால் கெட் பண்ணவும் முடியும், நம்ம இன்புட்டை உள்ளேயும் கொடுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம், நிறைய விக்கிபீடியாவில் போய் நமக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்து சேஞ்ச் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம செய்ய முடியுது. இது டைனாமிக் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் Web 3.0 கெட் பண்ணலாம், புட் பண்ணலாம், அதே மாதிரி அந்த டேட்டாவை ஆனாக வச்சுக்கலாம். இங்கே டேட்டா தான் மணி. கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் டோட்டலாக 788 கோடி மனிதர்கள் இருக்கும். இந்த 788 கோடி மனிதர்களில் 560 கோடி மனிதர்களுக்கு மேலே இன்டர்நெட்டை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஒரு 63-70% மக்கள் இப்போ இன்டர்நெட்டை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே Web 2.0 தான். இந்த மக்கள்கிட்டருந்து வாங்கக்கூடிய டேட்டா, உங்களுடைய பிறப்பிடம், உங்களுடைய ஷாப்பிங் ஹிஸ்ட்ரி, உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, நீங்கள் படிக்கக்கூடிய விஷயம், நீங்கள் படித்த விஷயம், உங்களுடைய வாசிப்பு திறன், இது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சிட்ருக்காங்க, வித்துட்டு இருக்கான். ஸோ உங்களுடைய டேட்டா உங்களுடைய டேட்டாவே கிடையாது. ஈவன் நீங்கள் கூகுள் டிரைவில் ஒரு டாக்குமெண்ட்டை போட்டிருக்கலாம், இல்லை கூகுள் ஃபோட்டோஸில் உங்களுடைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கலாம், ஆப்பிளினுடைய ஐக்ளவுடை பயன்படுத்திகிட்டு இருக்கலாம், அமேசோனுடைய AWS செர்வர் நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரு முதலாளி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இது ஒரு சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசத்திலிருந்து விக்கியை வெளியேற்ற வேண்டும் என்றால் முடியும். இப்போ மார்க் சுக்கர்பர்க் அவர்கள் நினைக்கிறாங்க விக்கி ஃபேஸ்புக்கை பயன்படுத்தக்கூடாது. எப்படி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கிலிருந்து தடை விதித்தாங்களோ அதே மாதிரி விக்கிக்கும் தடை விதிக்க முடியும். ஏன்னா இந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது, யாரோ ஒரு நபர்கிட்ட இருக்குது.
அப்போ சென்ட்ரலைஸ்டாக இருக்கிறனால அவங்க என்ன செய்கிறாங்க, நம்மளை தடைப்படுத்திடுறாங்க. நாளைக்கு இந்தியாவுக்கு எதிராக நான் ஏதாவது பேசிட்டாலோ, இல்லை அமெரிக்காவுக்கு எதிராக நான் ஏதாவது பேசிட்டாலோ, அமெரிக்காவினுடைய வெப்சைட்ஸ் இல்லாட்டி அமெரிக்காவினுடைய எந்த விதமான இன்ஃபர்மேஷன்லையும் விக்கி அப்படிங்கிறத தேடுனா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க, என் டேட்டாவை இரேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்டர்நெட்லேருந்து என் டேட்டா இரேஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், நான் இப்போ இருக்கிறதுக்கு இல்லாமலே இருந்துடலாம். அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போந்தான் வெப் 3.0 அப்படிங்கிறது உருவாகுது. இப்படி ஒரு சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசத்திலிருந்து ஒரு விடுதலை அப்படிங்கிறது நமக்கு தேவை. அந்த விடுதலை தான் வெப் 3.0. இதை செமான்டிக் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீட், ரைட் மற்றும் ஆன். இந்த செமான்டிக் வெப் அப்படிங்கிறதுல முதல் விஷயமே இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம் என்பது தான். இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, டீசென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம். வேறு எதுலேயுமே இல்லைங்க, கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியில் வாட் இஸ் பிளாக் செயின் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம், பார்க்காத நபர்கள் பார்த்து விடுங்கள். என்எஃப்டி அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கோம், கிரிப்டோ கரன்சி மைனிங் அப்படிங்கிறது எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்ளுங்கள். அதுக்கும் இனி வரும் காலத்துக்கும் நிறையவே தொடர்பு அப்படிங்கிறது இருக்க போகுது. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேள்வி, வெப் 2.0லேருந்து வெப் 3.0க்கு நம்மலாம் கன்வெர்ட் ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க விக்கி, அப்படின்னா பைத்தன்லாம் படித்தா ஏதாவது ஸ்கோப் இருக்குமா என்று கேட்டால், கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் பைத்தனுக்கு எப்போதுமே ஒரு ஸ்கோப் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. பைத்தன் அப்படிங்கிறத நம்ம படித்து அதுக்கான நிறைய கோர்சஸ்லாம் நம்ம செஞ்சு லைவ் ப்ராஜெக்ட்லாம் செய்யும்போது இந்த சாஃப்ட்வேர் உலகத்தில், இந்த வெப் 3.0 அப்படிங்கிற உலகத்தில் நமக்கு தனியான ஒரு இடம் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும்னா நிறைய பேர் இதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணுறாங்க. அதில் ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூட் தான் ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ். இந்த பைத்தன் கோர்ஸ் அப்படிங்கிறத அவங்க டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, லைவ் செஷன் இருக்குது, நிறையா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய எக்ஸ்பர்ட்ஸான டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கரண்டாக இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு சிலபஸை மாற்றிருக்காங்க. அது இல்லாமல் 100% பிளேஸ்மெண்ட், 500 அதிகமான நிறைய நிறுவனங்கள் கூட இவங்களுக்கு டைஅப் இருக்குது. ஸோ எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது நீங்கள் எந்த டிகிரியாக இருக்கட்டும், என்ன ஸ்ட்ரீம் வேணால் நீங்கள் படிச்சிருந்துருக்கலாம், உங்களாலையும் ஒரு ப்ரோக்ராமராக, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக, ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியராக மாற முடியும். ஸோ பைத்தன் வெப் 2.0 அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் வெப் 3.0க்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம். டீசென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த டீசென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம் ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பாக நம்ம எதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், பிளாக்செயினை பற்றி தெரிஞ்சிருக்கணும். பிளாக்செயின் அப்படிங்கிறதுல ஒரு லெட்ஜரை பாதுகாப்பதற்கான ஒரு விஷயம்தான், ஒரு கணக்கு புக்கு, வேறு எதுவுமே கிடையாது. நாம் ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த பொருளை விக்கி வாங்கியிருக்காரு, ராஜ் அப்படிங்கிற நண்பர் பெற்றிருக்கிறார், இந்த பொருள் இவ்வளோ விலைக்கு விற்கப்பட்டிருக்கிறது இப்படிங்கிற ஒரு லெட்ஜரை டிஜிட்டலைஸ்டாக, அதாவது ஒரு பிளாக்செயின் மெத்தடில் மாற்றி அதை ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மெக்கானிசமாக விக்கிக்கும் ஒரு பிரதி இருக்கும், ராஜ் அப்படிங்கிறவர்கிட்டையும் ஒரு பிரதி இருக்கும். ஸோ இந்த இரண்டு நபர்களுடைய பிரதியை யாராவது ஆல்டர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அந்த பிளாக்செயின் வீடியோவை இன்னொரு தடவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த பிளாக்செயின் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய வெப் 3.0 ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மெக்கானிசமாக இருந்தது என்றால் நம்முடைய ஃபோன்லேருந்து இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமா விக்கி அப்படிங்கிற கேள்வி வரலாம். வரும் காலத்தில் நாம் எப்படி 2G ஃபோன்லேருந்து இப்போ 5G ஃபோன் வர அப்கிரேட் ஆகிருக்கோமோ அதே மாதிரி என்கிரிப்டட் ஃபோன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்ததான் நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். எல்லார் கையிலையுமே என்கிரிப்டட் மொபைல் அப்படிங்கிறது வரப்போகுது. என்கிரிப்டட் மொபைல் மட்டும் கிடையாது, விபிஎன் ஆகிருக்கட்டும், இந்த கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், கிரிப்டோ கரன்சி வேலெட்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் கரன்சியாக இருக்கட்டும், இல்லை பிளாக்செயின் மெத்தடாக இருக்கட்டும், இதை பேஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோனை நம்ம கூடுதலாக இனிமேல் பயன்படுத்துவோம். 1-2 இது பெரிய அளவில் பூம் ஆகலாம். அப்படி பூம் ஆகும்போது எல்லார் கையிலையுமே இந்த வெப் 3.0 தான் இருக்கும். நான் ஒரு ஃபோட்டோவை போடுறேன், என் ஃபோட்டோவை பார்ப்பதற்கு 50 நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த 50 நண்பர்களுக்கு மட்டும்தான் நான் ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறேனா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. நான் ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் போடுறேன், ஃபேஸ்புக்காரன் அதை அவனுடைய சர்வரில் எங்கேயோ ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறான், அப்படி சேவ் பண்ணதை என்னுடைய 50 நண்பர்களுக்கு அனுப்புகிறான். என் 50 நண்பர்களுக்கு அனுப்புறதுக்கு நான் ஏன்டா ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கு அனுப்பணும், நேரடியாக அந்த 50 நண்பர்களுக்கு அனுப்புனா போதும்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? இந்த இடத்துல தான் உங்கள் ஃபோட்டோவை வச்சு ஃபேஸ்புக்காரன் சம்பாதிச்சுட்டு இருக்கான். ஸோ டேட்டா உங்களுடையது, அதை பார்க்கக்கூடிய நண்பர்களும் உங்களுடைய நண்பர்கள் தான். ஆனால் இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்கள் டேட்டாவை வச்சு பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த இன்டர்மீடியட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் என்ன செய்ய போகிறான், பிளாக் பண்ண போகிறான், அதை எடுத்து தூக்கி எறிய போகிறான். இதுதான் இந்த ஒரு வெப் 3.0 நடக்க போகுது. எந்த விதமான இன்டர்மீடியட் அப்படிங்கிற ஒரு வேலை இருக்கவே இருக்காது. இன்னொரு இன்டர்மீடியட் சொல்லட்டுமா, நான் என்னுடைய நண்பனுக்கு ஒரு 500 பணம் அனுப்பணும்ப்பா. இப்போ 500 பணம் அனுப்புறதுக்கு என்னுடைய பேங்க்கிட்ட போகணும், அந்த பேங்க்கிட்ட நான் சொல்கிறேன் என்னுடைய நண்பருக்கு 500 அனுப்பி விடுங்கன்னு சொல்கிறேன், அந்த பேங்க் என்னுடைய நண்பருக்கு 500 அனுப்பி விடும், என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து 500 மைனஸ் பண்ணிடுவாங்க, அவனுடைய அக்கௌண்ட்டில் 500 கிரெடிட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த பேங்க் எதுக்கு,
இந்த பேங்க் இப்படி செய்கிறதுக்கு அவனுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும், ஏடிஎம்லேருந்து நான் பணம் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ், இல்லாட்டி ஆனுவல் மெயின்டெனன்ஸு, சரியாக நான் பேலன்ஸை மெயின்டெயின்ஸ் பண்ணலைன்னா அதுக்கு ஒரு சார்ஜ், இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சார்ஜை பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாருமே என்ன செஞ்சிட்ருக்காங்க, நம்மகிட்டருந்து வாங்கிட்டுருக்காங்க. ஏன் வாலெட்டில், எனக்கான வேலெட்டில் 1000 ரூபாய் இருக்குது, அந்த 1000 ரூபாயில் நான் 500 ரூபாயை ராஜ் அப்படிங்கிறவனுக்கு கொடுக்கறதுக்கு பேங்கே இல்லாமல் நேரடி 500 ரூபாய் கொடுத்துட்டா எனக்கும் அவனுக்கான டீல் முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு இன்டர்மீடியட் அப்படிங்கிறது தேவையில்லை. இதை பேஸ் பண்ணி தான் வெப் 3.0 வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வெப் 3.0ல் மெயினாக இரண்டு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று P2P அப்படின்னு சொல்லுவாங்க, P2Peer, இங்கேருந்து அங்கே, நானும் ராஜும், இங்கே ஒரு பீர் அங்கே ஒரு பீர், இதுக்கு இடையில் வேறு யாருமே கிடையாது, இதை தான் P2P அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இருப்பது டி ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் என்பது தான். ஸோ இந்த டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் டி ஆப்ஸ் அப்படிங்கிறதும் P2P அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வெப் 3.0ல் முக்கியமான இரண்டு விஷயங்கள். இந்த வெப் 3.0ல் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் நன்மை என்ன தெரியுமா, ப்ரோ பிரைவேசி ஆன்டி மோனோபோலி வெப் அப்படிங்கிறது தான். மோனோபோலி வெப், கூகுளில் போய் நான் சர்ச் பண்ணால் தான் எதுவும் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த நிலைமை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே புகுந்துட்டுருக்காங்க. சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், அங்கேருந்து இருக்கக்கூடிய மிட்ஜேர்னியாக இருக்கட்டும், டிஸ்கார்ட் சர்வர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே புதுசு புதுசாக இந்த உலகத்தில் ஆட் ஆகிட்டே இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அடுத்ததாக வரக்கூடிய இந்த வெப் 3.0 தான். ஸோ நம்மகிட்ட ஒரு மோனோபோலி அப்படிங்கிறத உடைத்து நம்ம என்ன செய்கிறோம், தனித்தனியாக யார் வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்ப்பா, அதை யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிட்டுருக்கோம். கேட்கும்போது இதனால் நிறைய ஆபத்துகள் வர்ற மாதிரியும் இருக்குல்ல, ஆபத்துகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. இன்டர்நெட் அப்படிங்கிறதே 90% ஃபேக் வெப்சைட்ஸ், 10% மட்டும்தான் நல்ல வெப்சைட்ஸ், 90% அடல்ட் கண்டென்ட், 10% தான் எஜுகேஷனல் கண்டென்ட். ஸோ இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கும்போது அடுத்ததாக வரக்கூடிய வெப் 3.0லையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். பிரச்சனைகளை ஓரம் தள்ளிட்டு நல்லதை மட்டும் நம்ம எடுத்து பார்ப்போம். மோனோபோலி இல்லாமல் செஞ்சிடலாம். ப்ரைவேசி அப்படிங்கிறது, உன் ஃபோட்டோவை நீ மட்டும்தான் பார்ப்ப, உன் நண்பன் பார்ப்பான், இடையில் இருக்கக்கூடிய ஹேக்கராலேயோ இல்லை கூகுளாலேயோ இல்லை வேறு யாராவதோ உங்கள் டேட்டாவை உங்கள் ஃபோட்டோவை பார்க்க முடியாது. ஸோ ப்ரைவேசி அப்படிங்கிறது இங்கே காப்பாற்றப்படும். நோ சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். நான் சொன்ன மாதிரி கவர்மெண்டால் கூட இதை என்ன செய்ய முடியாது, ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்ததாக ஓனர்ஷிப் ஆஃப் டேட்டா. என் ஃபோட்டோக்கு ஓனர்ஷிப் நான் தானே, வேறொரு நபர் என் ஃபோட்டோவை யூஸ் பண்ணி என் வீடியோவை யூஸ் பண்ணி அவர் காசு சம்பாதிக்கிறார் அப்படின்னா அது தப்பு. ஆனால் இப்போது யூடியூப் என்னுடைய வீடியோவை வச்சு சம்பாதிச்சு அதில் ஒரு போர்ஷனை எனக்கு தராங்க. ஆனால் எகெயின் இந்த வெப் 3.0 வரும்போது அந்த யூடியூப்பில் நான் அப்லோட் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் என்னுடைய டிஜிட்டல் கரன்சியாக இல்லாட்டி டிஜிட்டல் அசட்டாக மாறிடும். நான் தான் யூடியூப்ட டிமாண்ட் பண்ணுவேன் எனக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லி. வரக்கூடிய நாட்களில் இது நடக்கும். அடுத்ததாக டேட்டா பிரீச்சஸ் அப்படிங்கிறதும் ஹேக்கிங் அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய அளவில் குறையும். ஏன்னா இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம் அப்படின்னு சொன்னோம். என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது, இதை வச்சு ஹேக் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றியமையாத விஷயம். அப்படி ஹேக் பண்ணியிருந்தாங்கன்னா பிட்காயினாக என்றைக்கோ இல்லாமல் போயிருக்கலாம். பிட்காயின் மட்டும் கிடையாதுங்க, அடுத்ததாக இந்தியா உருவாக்கக்கூடிய டிஜிட்டல் ரூபாயிலிருந்து சீனா உருவாக்கி வச்சிருக்கிற டிஜிட்டல் யுவான் வர எதுவுமே இல்லாமல் போயிருக்கும். இன்றளவும் அதை ஹேக் பண்ண முடியும்னு யாருமே நிரூபிக்கப்படவில்லை. ஸோ ஹேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைந்துவிடும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படிங்கிறது தான். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். நான் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கேன், அதில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்ளிகேஷனை நான் ஐஃபோனில் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா, ஐஃபோனில் டெடிக்கேட்டடாக அந்த அப்ளிகேஷனை டிசைன் பண்ணியிருந்தால், டெவலப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் என்னால் ஐஃபோனில் பயன்படுத்த முடியும். நான் விண்டோஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், விண்டோஸ் 10க்காக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை தூக்கி விண்டோஸ் எக்ஸ்பிலையோ விண்டோஸ் 7லையோ இல்லை விண்டோஸ் 11லையோ என்னால் போட முடியாது. அதுக்கான காம்பேட்டபிலிட்டி இல்லைனா அதில் ஒரு பிரச்சனை வரும். இல்லை விண்டோஸில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் என்னால் மேக் சிஸ்டத்தில் யூஸ் பண்ண முடியாது, மேக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் என்னால் லினக்ஸ் சிஸ்டத்தில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படி பல பிரச்சனைகள் நவீன இந்த வெப்சைட் இல்லாட்டி வெப் பேஸ்டு அப்ளிகேஷனில் இருக்குது. ஆனால் வரக்கூடிய வெப் 3.0ல் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு அப்ளிகேஷன் டி ஆப்ஸ் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷனை எழுதிட்டிங்கன்னா உங்களால் லினக்ஸில் ஒர்க் பண்ண முடியும், மேக்கில் ஒர்க் பண்ண முடியும், ஈவன் ஒரு சென்சாரில் கூட உங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ண வைக்கலாம். ஸோ இது வெப் 3.0வினுடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்க போகுது. சரிப்பா, இப்போ நீ சொன்ன மாதிரி நான் பைத்தன்லாம் படிக்கிறேன், அது ராஜலட்சுமி எடுவர்ஸில் போய் பைத்தன் கோர்ஸ்லாம் படித்து நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்லாம் ஆன பிறகு என்னென்ன விஷயங்களை நான் கூடுதலாக யோசிக்க வேண்டியதாக இருக்கும், படிக்க வேண்டியதாக இருக்கும், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரியே இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ஏதாவது கரண்ட்லி வெப் 3.0 டெவலப்மெண்ட் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு இருக்குது. கூகுள் டிரைவ், ட்ராப் பாக்ஸ், இதை எல்லாருமே நம்ம பயன்படுத்தியிருப்போம். அதுக்கு பதிலாக இப்போ ஸ்டோர் ஜே, சியா காயின், ஃபைல் காயின், ஐபிஎஃப்எஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் ஸ்டோர் ஃபைல்ஸுக்காக நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம்.
இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கைப் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், experty.io-வை யூஸ் பண்ணலாம். experty.io என்பது ஒரு வெப் 3.0 தான். வாட்ஸ்அப் விசாட்டை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அதுக்கு பதிலாக ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற வெப் 3.0 ப்ரோக்ராம் இருக்குது. அடுத்ததா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், iOS-ஆக இருக்கட்டும் ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு பதிலாக Essentia.1, EOS, இது எல்லாமே ஒரு புதிய உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறது. ஃபேஸ்புக் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஃபேஸ்புக்கு பதிலாக வெப் 3.0-ல அகாஷா அப்படி இல்லைனா ஸ்டீமிட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பூம் ஆகிட்டு இருக்கு. பிரேவ் ப்ரௌசர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூகுள் க்ரோமுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வெப் 3.0-வினுடைய ப்ரௌசராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே சின்ன 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 எக்ஸாம்பிள் தான். ஒரு பெரிய உலகத்தை சும்மா ஒரு 10 நிமிஷம் வீடியோவை அவங்க முன்னாடி கொண்டு கொடுத்துட்டேன். நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், ஏகப்பட்ட விஷயத்தில் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுக்கோ இல்லை நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன் அப்படின்னா என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் இருந்தாலோ, அடுத்ததாக நான் ஒரு நார்மல் யூசர், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் இல்லாட்டி நான் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வெப் 3.0 எந்த அளவுக்கு பயன்பெறும் இல்லாட்டி அது எந்த அளவுக்கு நான் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக கீழே போடுங்க. அதில் வரக்கூடிய கருத்துக்களை பேஸ் பண்ணி அடுத்த ஒரு காணொலியில் உங்களுடைய கன்ஃபியூஷன் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு சும்மா சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வெப் 3.0-னா என்ன, அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த மோனோபோலியாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படிங்கிறதும், இதில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் செக்டர் எல்லாமே டெஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி எஜுகேஷன் இருக்குது, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, ஹெல்த் கேர் இருக்குது, ஃபினான்ஸ் லெவலில் இன்னும் பல விஷயமான செக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம படிக்க போகிறோம், பார்க்க போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க, உங்கள் வீட்டில் மாணவர்கள், உங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போட்டு காண்பித்து, இப்படிலாமாடா வந்துட்டுருக்கு, என்னடா ஃபேஸ்புக்கில் இருக்கடா, அதை போய் பாருடா, வேணுதோ வெப் 3.0-லாம் சொல்லிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள். இன்ஸ்டாகிராம்லாம் இன்னொரு 4-5 வருஷத்தில் எதுவுமே இல்லாமல் செய்யப்பட போகிறது. அதுக்கு பதிலாக புது புது பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது உருவாக போகுது. அதை உருவாக்கக்கூடிய சக்திகளாக நம்முடைய மாணவர்களை, நம்முடைய இளைஞர்களை நாம் என்ன செய்யலாம், மாற்றலாம். உங்களுக்கு கோர்சஸ் பற்றியான ஏதாவது டீட்டெயில்ஸ், இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் அப்படிங்கிற கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் தெரிந்து கொள்வதற்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் மற்றும் அவங்களுடைய வெப்சைட் இருக்குது. வேணுங்கிறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் என்னப்பா, கோர்ஸ் லென்த் எவ்வளோ, எவ்வளோ நாள் நான் படிக்கணும், கண்டிப்பாக எனக்கு 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுப்பீங்கல்ல, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தெரிந்து கொண்டு அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட்ஸ். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.